ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 3 ப்ராடக்ட்ஸ், க்ளூ, சிசர் அண்ட் பேப்பர். இது இருந்தால் நம்ம வந்து இந்த பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரையாங்கல் ஷேப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கல் ஷேப்புக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு சைடுமே நல்லா பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க எக்ஸஸான பேப்பரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை வந்து ஆப்போசிட் சைடு நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாம். இதையும் வந்து அதே மாதிரி சைட்லெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். சைஸ் மாறி போய்டும், அதுக்காக தான் நம்ம பண்ண போகிற அந்த இதே வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் வந்து ரெண்டு சைடுமே பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சைடுமே பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சென்டரில், அதாவது நம்ம வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளேயே பண்ணுறேன். இந்த சென்டரில் வந்து நம்ம கொஞ்சோண்டு பேப்பர் எடுத்து அதை அந்த அளவுக்கு எடுத்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லைன் தெரியுதுல, அந்த லைனில் இன்னொரு கொஞ்சம் பேப்பர் எடுத்து அந்த லைனை வர அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டரில் தான் வைக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்னும் குட்டியாக எடுத்து அந்த லைன் வர அளவுக்கு பண்ணினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு தேர்ட் லைன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரோம். ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறமா இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜிக்ஜாக்காக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பார்ட்டு. இதை வச்சு தான் நம்ம நிறைய பண்ண போகிறோம். ஸோ ஜிக்ஜாக்காக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அதே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது ட்ரையாங்கிள் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நல்லா ஃபிக்ஸபிளாக நான் வந்து நான் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பென் ஸ்டாண்டோட மெயின் பார்ட்டே நம்ம இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு அந்த ஒரு உள் பக்கத்தில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து க்ளூ எடுத்து நான் வந்து உள்ள அந்த சைடு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணி கீழே ஒரு பேப்பர் வரும் இல்லைங்களா, அந்த பேப்பரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் கொஞ்சம் க்ளூ கம்மியாக போட்டனால இதாகிடுச்சு. ஸோ மற்றபடி நீங்கள் விரிஞ்சு வந்துருச்சு, அதனால் நீங்கள் வந்து நல்லா க்ளூ போட்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸஸாக கட் பண்ண பேப்பரில் நமக்கு சைஸ் வந்து நமக்கு தெரியாதில்ல எவ்வளோ இருக்கும்னு, அதனால் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு அந்த கீழ் பக்கமாக நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து எக்ஸஸாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காக. ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். பட் நான் வந்து எப்படி டக்குன்னு எடுத்துகிட்டு எனக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பான பேப்பர் கிடைக்கும். இதை வந்து நம்ம தான் கட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்கே. நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து காட்டில் பட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இப்படி இதில் நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம், அதாவது பேப்பர், குட்டி குட்டி ரோல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.